ஹாய் கைஸ் ரொம்ப நாள் கழிச்சு வந்தனால கேட்காதீங்க நான் தான் உங்க இந்து பாலா இன்னைக்கு ரெடியூஸ் பண்றது அப்படிங்கிற வீடியோ தான் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மெத்தட் கேரட் ஆயில் கேரட் ஆயில் எப்படி ரெடி பண்றதுன்னா ஒரு கேரட் எடுத்துக்கணும் அதை கிளீனா தோல் சீவி கழுவி வச்சுக்கோங்க அப்புறம் அந்த கேரட்டை நல்லா துருவி எடுத்துக்கோங்க கேரட் ஆயிலோட பெனிஃபிட் என்னென்னா நம்ம ஸ்கின்னை நல்லா ரிப்பேர் பண்ணிடும் அன்இவன் ஈவன் சன் ரிமூவ் பண்ணோம் கேரட் ஆயில் ஸோ அது ரொம்ப பெனிஃபிட் கோகனட் ஆயில் நூறு கிராம் எடுத்துக்கோங்க இந்த பவுல் சூடான பிறகு கேஸு சிம்மில் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு எனக்கு ஆரஞ்ச் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் அதனால் ஆரஞ்சு தோலை வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் அதை வந்து அதில் சேர்த்துக்கிறேன் இது டோட்டலி ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணான்னா இதை சேர்க்க வேண்டாம் நெக்ஸ்ட்டு துருகி வச்சுருக்க கேரட்டை வந்து அதில் சேர்த்துக்கோங்க நான் பாதி கேரட் தான் துருவுனேன் அதுவே எனக்கு போதும் அதை சிம்மில் வச்சுருந்து இந்த ஆயிலில் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க அது இந்த மாதிரி நிறைய பப்புல்ஸ் பபுல்ஸாக வரும் அந்த பபுள்ஸ்லாம் எப்போ வந்து ஸ்டாப் ஆகுதோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அடங்கும் அப்போ தான் வந்து இந்த கேரட் ஆயில் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் கேலரி மட்டும் விடுங்க போதும் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பபுள்ஸ் இல்ல இது கொஞ்சம் இதை பாருங்கள் செட் ஆயிடுச்சு அதனால் இப்போது பபிள்ஸ் வர்றது ஸ்டாப் ஆகிடுச்சு இந்த டைமில் தான் நம்ம மூடி போட்டு எடுத்து வச்சிடணும் மறுநாள் காலையில் வந்து நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இந்த ஆயில் கெட்டே போகாது நீங்கள் எவ்வளோ வருஷத்துக்கு வேணும்னாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கேரட் ஆயில் யூஸ் பண்ணால் பிளாக் மார்க்ஸ்லாம் இருக்கும்ல அது கூட போயிடும் கம்ப்ளீட்டாக ஸோ நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுத்தது ஒரு ஒரு வாரம் யூஸ் பண்ணால் அதுலேயே நல்ல ரிசல்ட் தெரிஞ்சுது ஸோ அதனால் உங்களுக்கும் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் இதை எல்லா ஸ்கின் டைப் கேர்ள்ஸும் இதை யூஸ் பண்ணலாம் கேர்ள்ஸ் பாய்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் இதை இதில் மிச்சம் மீதி இருக்கிறது எங்கள் அம்மா கையில் தடவிட்டாங்க இப்போது எங்கள் வீட்டு கிச்சனை நாங்கள் ஏறக்கட்டாமே இந்த வீடியோ எடுத்ததுனால கீழே இருக்க வடித்தட்டியெல்லாம் பார்க்கக்கூடாது நீங்களும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் அழகாக ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை டெய்லி மார்னிங் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மசாஜ் ஃபேஸில் கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா இது ரொம்ப பெஸ்ட்டு ரிசல்ட் தரும் ட்ரை பண்ணி பாருங்க செகண்ட் மெத்தட் அரிசி மாவு மெத்தட் அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் அரிசியை ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் இதை மிக்சியில் இப்போ நம்ம மாவாக அரைச்சிக்க போகிறோம் இந்த மாதிரி தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு நம்ம இதை ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதனால் எல்லா டெட் செல்ஸும் நமக்கு ரிமூவ் ஆகிடும் நெக்கெல்லாம் பிளாக்காக இருக்குல்ல அவங்களாம் இதை பேக் மாதிரியே போட்டு அதுக்கப்புறம் தண்ணி தொட்டு ஸ்க்ரப் பண்ணி எடுக்கலாம் ஸோ இது கூட நான் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இல்லைனா தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள் ரொம்ப போட்டு தேய்ச்சி புண்ணாக்கிக்காதீங்க இது வந்து கண்டிப்பாக டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணோம் போட்ட உடனே சில்லுன்னு நல்ல ஃபீல் இருக்கும் சம்மருக்கு இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் மெத்தட் த்ரீ வந்து மை சீக்ரெட் ரெமெடி நான் டெய்லி மார்னிங் இந்த ரெமெடி தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ இது சீக்ரெட்டுன்றதுனால யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அடித்து கேட்டால் கூட சொல்லக்கூடாது ஒன்லி ஃபார் மை சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆஃப் லெமன் எடுத்து புழிஞ்சிக்கணும் ஸோ லெமன் வந்து சிட்ரிக் ஆசிட்றதுனால நம்ம அது கூட ஹனி ஆட் பண்ண போகிறோம் ஹனி ஒன் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுவும் ஒயிட்னிங் ஏஜென்ட் நிறைய இருக்கிறதுனால அது உங்கள் ஸ்கின்னை நல்லா பிரைட் ஆகும் கூட ஒன் ஸ்பூன் கேர்டு எடுத்துக்கோங்க இந்த ரெமெடி எல்லா ஸ்கின் டைப் கேர்ள்ஸும் யூஸ் பண்ணலாம் இந்த ரெமெடி நான் ஆல்ரெடி ஸ்கின் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ ஒயிட்னிங் வீடியோவில் நான் இந்த ரெமெடி பற்றி சொல்லியிருக்கேன் இது எப்படி செய்யறதுன்னு அது அதில் போய் பாருங்கள் அந்த வீடியோவில் நான் அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுக்கோங்க அது ட்ரை ஆன பிறகு தண்ணி தொட்டு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி ஜென்டிலாக அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க ஸோ ஃபேஸ் நல்ல பிரைட்னிங் லுக் கொடுக்கும் நாள் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆயிலியாலாம் நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க ரொம்ப ஃப்ரெஷ் லுக் தரும் எனக்கு வந்து பிம்பிள் வந்த பிளாக் ஸ்பாட்ஸ்லாம் இருந்தது அதெல்லாம் கூட இதனால போயிடுச்சு ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மெத்தட் ஃபோர் காஃபி ஃபேஸ் பேக் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆலிவேரா எடுத்துக்கணும் அதை வந்து இந்த க்ரீன் கலர்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கட் பண்ணி அந்த ஜெல் மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் இச்சிங்லாம் இல்லாமல் இருக்கும் நான் வந்து இது தனியாக கட் பண்ணி க்ளீனாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த ஜெல் மட்டும் அது கூட காஃபி கொஞ்சம் போட்டுக்கோங்க நான் நிறைய போட்டுட்டேன் தான் கொஞ்சமாக போட்டுக்கோங்க நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் தேன் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த பேக் ட்ரை ஆன பிறகு நம்ம அதை ஸ்க்ரப் பண்ணி எடுக்க போகிறோம் இதை மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பேக் மாதிரி போட்டிருங்க அது கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு இந்த மாதிரியே பேக் மாதிரி போட்டிருக்கேன் அது ட்ரை ஆன பிறகு நீங்கள் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி அதை எடுங்க ரொம்ப ஸ்க்ரப் பண்ணிடாதீங்க வீடியோ ஃபாஸ்ட் மூடில் இருக்கிறதுனால வேகமாக பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் மெதுவாக பண்ணுங்க எனக்கே காமெடியாக இருக்குது நம்ம நெக்ஸ்ட்டு மெத்தட்க்கு போயிடலாம் மெத்தட் ஃபைவ் இன்டேக்கிங் ஃபுட்ஸ் இன்டேக்கிங் ஃபுட்ல பெஸ்ட் வந்து பப்பாயா தான் இந்த சீசன்ல நிறைய கிடைக்கும் நீங்க வாங்கி எல்லாத்தையும் சாப்பிடுங்க எல்லா ஃப்ரூட்ஸுமே சாப்பிடுங்க இந்த சீசன்ல கிடைக்காது எல்லாமே சாப்பிடுங்க அந்த தோலை கூட விடாதீங்க அதையும் உங்க ஸ்கின்ல அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா ஆகும் நல்ல சில்லுன்னு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் செகண்ட் வந்து இந்த சீசன்ல நிறைய கிடைக்கக்கூடிய ஃப்ரூட் என்னன்னா நுங்கு ஸோ அதை கூட நீங்கள் சாப்பிடுங்க நிறைய சாப்பிட்டிங்கன்னா நல் நிறைய வந்து ஸ்கின் வந்து க்ளோ ஆகும் அதுக்கெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணும் இந்த நுங்கு சாறு தோலெல்லாம் எடுத்து தேய்ச்சிங்கன்னா கூட அது ஸ்கின் டைனை வந்து ரிமூவ் பண்ணும் தேர்ட் கோவா வந்து ரொம்ப ஹெல்த்தி ஃபுட் ஸ்கின் க்ளோ அண்ட் சில்கியாக ஸ்மூத்தாக இருக்கும் இந்த கோவா சாப்பிட்றதுனால நெக்ஸ்ட்டு வாட்டர் மெல்லான் அப்புறம் பட்டர் மில்க் இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய எல்லா ஃப்ரூட்ஸையுமே ஜூஸ் போட்டு குடிங்க எல்லாமே ஹெல்த்தி அந்தந்த சீசனில் கிடைக்கிற அந்தந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட்றதுனால தான் நமக்கு இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தி ஆகும் ஸோ அதனால் அந்தந்த ஃப்ரூட்ஸ்லாம் எல்லாத்தையுமே அந்த சீசனில் கிடைக்கிறத சாப்பிட்ருங்க அண்டு கொரோனாவை நினச்சி பயப்படாமல் இருக்கிற கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருங்க பக்கத்தில் இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி லாஸ்ட் மெத்தட் வந்து யூடியூப் மூதாதையர் மெத்தட் ஏன்னா சண்டேன் வீடியோன்னு போட்டாலே அப்போதுலேருந்தே இந்த டொமேட்டோ பாதியாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாவில் தொட்டுக்கோங்க அதை கையில் வந்து ஸ்வீஸ் பண்ணி ஸ்வீஸ் பண்ணி அதை வந்து ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சண்டேன் எல்லாம் ரிமூவ் ஆகிடும் ஓவர் நைட்டில் வந்து பளிச்சுன்னு ஆகிடுவீங்க அப்படின்னு காட்டுறாங்க ஆனால் அது ஓவர் நைட்டிலெலாம் ஒர்க் ஆகாதுங்க ரொம்ப நாள் எடுக்கும் தான் ஆனால் இதுவும் ஒர்க் ஆகும் நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன ரிசல்ட் வருதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா நானும் இதை ஃபஸ்ட்லேருந்து ட்ரை பண்ணேன் எனக்கு லாஸ்ட்டாக தான் ரிசல்ட் வந்தது தான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் யாருமே ஓவர் நைட்டில் ஆகிட முடியாதுங்க எப்படியும் சன் எனக்கே ரெடியூஸ் ஆக ஒன் இயர்க்கு மேலே ஆச்சு ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக டைம் எடுக்கும் எதுவுமே ஒரு நாளில் நடக்காது ஸோ so, கருத்து what i am saying is இதுக்கு மேல காப்பி ரைட்ஸ் ப்ராப்ளம் வரும் so bye and subscribe to my channel